ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு ரவையும் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சுவாமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் ஆஃப் டீ டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் ஆஃப் டீ டம்ளர் ரவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ரவையை கிண்டிக்கலாம். அவ்வளோதான், இப்போது வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கேரட்டு துருவி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவையை ஆற வைக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போது அந்த நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். இப்போது இதை தோசை தவாவில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசை தவாவில் எண்ணெய் விட்டாச்சு, இப்போ ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறேன். கருகு விட்டுறக்கூடாது, ஃப்ளேமை மீடியம்லேயோ இல்லை சிம்மில் வச்சோ மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு ரவா ரோஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சுவாமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.